வெல்கம் டு சசி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, குயிக்காக, ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு தக்காளி சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். 1/2 கப் அவலை 2 டைம் வந்து கழுவி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானும் அதில் கொஞ்சமாக கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு வெடிக்க விடுங்க. அது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வசனம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதை விட கம்மியான அளவு மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் போல் உப்பு, 1/2 டீஸ்பூன் விட கொஞ்சம் கம்மியான அளவு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது மாதிரி மசியது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நம்ம ஊற வச்ச அவலையும் சேர்த்துக்கலாம். அவல் வந்து அந்த ஊர்ன டெக்ஸ்சரை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விரலில் வச்சு அழுத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக ஊறி இருக்குன்னு அர்த்தம். அது கூட கொஞ்சமாக சால்ட் வந்து சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி கலரி விட்டிங்கன்னா அவல் வந்து சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துடும். ஒரு டக்குன்னு 10 மினிட்ஸ்லேயே ஒரு சூப்பரான தக்காளி சாதம் சுட சுட ரெடி ஆகிடும். ஒரு ஃபங்க்ஷன் டைமில் காலையில் வெளியே போகும் ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் லன்ச் பேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம அரிசியில் செஞ்சதை விடவே டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்களுக்கு செய்யும்போது 1 கப் அளவுக்கு அவல் வந்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் டிஃபன் பாக்ஸுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் ரைத்தாவோட ஒரு பக்காவான லன்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்த என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.